எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளோ நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பெரிய நன்றி. அண்ட் கேள்விக்கு பதில் கண்டிப்பாக பருவேன். நான் தட் ஒரு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு இட் டெஃபினெட்லி மோர் பீப்புள் வில் அப்ரோச். ஸோ அந்த அந்த ஒரு பிலீஃப் இருக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ் இதில். அண்ட் 36 வயதில் மேலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது முடியாது. இது ஒரு ஒரு ஃப்ரேமில் எனக்கு வச்சுட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நான் தான் சார் வச்சேன், நான் தான் சார் சொன்னேன். நிறைய பேர் வேண்டாம்னு சொன்னாங்க சார், வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து இது மாத்திரலாம், மா அப்படின்னு வைக்கலாம், அம்மான்னு வைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது அவங்கள பற்றின வாழ்க்கை, அவங்கள குறிப்பாக சொல்லி அவங்க அந்த டைமில் ஒரு 16 வயதில் இருக்கிற பொண்ணை மட்டும் அழகை மட்டும் பார்த்துட்ருக்கோம். பட் 36 வயதில் பெண்களுக்கான வாழ்க்கை, அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்களோட மனசு, அவங்க அவங்க பார்த்துருக்குற உலகம் எல்லாமே வந்து டோட்டலாக வேறு துணை விஷயம். அது இன்னும் அழகாக இந்த படத்தில் பதிவு செய்யப்படுது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த டைட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது சொல்லும் போது நிறைய வாக்குவாதங்கள் வந்தது, கடைசியாக அந்த டைட்டில் ஒரு மனதாக ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. இப்போ இருக்கிற டாப் ஹீரோயின்க்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் சார், இன்னும் கொடுத்துட்டே இருக்கேன் சார், வந்துட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் ஆக்சுவலாக சம்பளம் கொடுக்காமல் படத்தை நடிச்சு கொடுத்தாங்க, 1 ரூபா கூட வாங்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ கொடுத்துருக்கேன். பட் அந்த மரியாதை கொடுக்க நினைக்கிற இப்போ இருக்கிற டாப் ஹீரோன் என்ன சம்பளம் வாங்காமலோ அதை கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much. This is my first entry to Tamil industry. The question is comparison between Manju and Joe. I'm telling you, there is no comparison, because if you give a situation to 3 actors in the world, their body language, their behaving, the way they sit, the way they talk, the way they walk will be different. Manju is different, Jyothika is different. என்ன பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, வீடு கார் இது எல்லாமே முக்கியம் இல்லை, அது ஒரு ஆண்களோட ட்ரீம்ஸ் தான். இது அது பெருசாக ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது எல்லாமே மென்னோட ட்ரீம்ஸ் தான். அவங்க ட்ரீம்ஸ் என்னென்னா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்குது அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ டெஃபினெட்லி மேரேஜ்க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட். அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததில்லை. அதாவது ஜோ வந்து என்னம்மா பண்ணிட்டே நீ, என்னம்மா பண்ணிட்டே நீட்டு ஒரு 15 வாட்டி கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ என்கிட்ட பேசுனதை விட ஜோகிட்ட பேசின விஷயங்கள் வந்து ஏராளம். தப்பாச்சுக்காத ஒன்றை விட அவள் சூப்பர் லிட்டர் ஆக்ட்ரஸ்டா அப்படின்னாங்க. பட் சத்தியமாக நான் நானே சொல்லுவேன், நீங்கள் ஏன் இருப்பார் கேட்டுலாம் சொல்ல வேண்டாம், நானே அதை ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு ஜம்ப், we've seen movies before she was married, but adukaprama irukra andha valachi maturity vandu hats off nu sonanga. Indha maari padam pannadukkum nadicha vidham vandu appadi appadi enjoy panni enjoy panni pesittanga. Oru varama adha pathi pesittanga appa. Illa idu vandu when we think about a storyline, we have to think about the society, what is happening right now in all over India. We are not getting right vegetables, right? So that has adu vandu konjam nyavapaduthukaya and the oru social commitment message we select panniyachu. Adu kuda one more concept I want to say, that
ஒரு ஹஸ்பண்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடாது என்றது சினிமாக்குள்ளே இருக்கு, என்ன மாதிரி இருக்கிறோம் என்றது இங்கே இருக்கு. தட் இஸ் 36 வயதுகளே. தேங்க்யூ. அவங்க இப்பதாங்க வந்து இமெயில வந்து எபிசோட் போடுறது கத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன படி சொன்னாங்க மெசேஜ், அவங்க வந்து இன்னும் கேஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை. ஸோ அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் விஷயங்கள் வந்து இப்பதான் அவங்க கத்துட்டு இருக்காங்க. நானே வந்து 6 மாசம் பண்ணி தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு என்ன ஏமாண்ட தயசெஞ்சு பண்ணி போட வேண்டாம். அதுக்கு நான் வந்து உண்மையான காரணம் இல்லை. சென்னை வரும்போது கண்டிப்பா மீட் பண்ணுவாங்க, படம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க. இது வரைக்கும் பேசுங்க, அவங்க பார்க்கல, படம் பார்க்கல.